Hi, hello, எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் பத்தின ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னுத்து அம்மன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கணுவாய் தடாகம் க்ராஸ் பண்ணிங்கன்னு இங்கே இந்த கோயிலுக்கு ரீச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா துடியலூர் வழியாகவும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம் எந்த வழி இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு கூகுள் மேப் போட்டுட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பசுமையான இடங்களையும் மலை சுற்றியும் மலை தாங்க அழகான வியூவையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க கண்ணை மூடிட்டு இந்த டெம்பிளுக்கு போகலாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது டெம்பிள் போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம் உங்கள் ட்ராவல் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுறக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்கிற இந்த பொன்னுத்து அம்மன் டெம்பிள் ஓகே ஆனால் வந்து நீங்கள் 4 o'clockக்குள்ளே நீங்கள் போயிடணும் மலைக்கு 4 o'clock மேலே வந்து அலோடு கிடையாது ஏன்னா யானைகள் வனவிலங்குகள் எல்லாம் க்ராஸ் ஆகும் அப்படிங்கிறனால அலோடு பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் ஒரு 3 o'clock முன்னாடியே நீங்கள் போயிருங்க நீங்கள் 3 o'clock ரீச் ஆனால் கூட நீங்கள் மேலே மலைக்கு ஏறுறதுக்கு விடமாட்டாங்க கரெக்டாக ஷார்ப்பாக 4 o'clock ஆனால் பூசாரிங்க கீழே வந்துடுவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கீழே வந்துடுவாங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே நான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு அப்படியே வந்து சொல்லிகிட்டே வரேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரம் குயிக்காக வந்து சேரும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நாங்கள் போன டைமில் 10 அடி நீளமுள்ள ஒரு வெள்ளை நாகம் வந்து படுத்துட்டு இருந்தது அம்மனுக்கு பின்னாடி ஒரு பாறையில் அதை நான் ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் அதை ரிலேட்டடாக நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இதுதான் வந்து மலையோட அடிவாரம் இந்த அடிவாரத்துலேருந்து தான் நம்ம மலை ஏறணும் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அடிவாரம் மட்டும் வரைக்கும் தான் தார் ரோடு இருக்கும் மலை மேலே வந்து வெறும் மண் ரோடு மட்டும்தான் இதுதான் வண்டி பார்க் பண்ணுற இடம் இந்த மரத்துக்கு கீழே ஒரு பாறை இருந்துச்சு அங்கே குட்டி பொண்ணு வந்து ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டான் ஓகே நம்ம மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு வேல் இங்கே தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே மலை ஏற வேண்டிதான் இப்படி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக ஒரு 1.5 kilometer இருக்கும் மேலே மலைக்கு போகிறதுக்கு இங்கேருந்து நீங்கள் அந்த மேலே தெரிகிற அந்த மலையை ரசிச்சுட்டே நீங்கள் உங்கள் ட்ராவலை வந்து மேலே நோக்கி நடந்துகிட்டே இருங்க ஓரளவுக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் வரும் ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது அது வரைக்கும் நீங்கள் இந்த மண் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணணும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்கும் நீங்கள் அந்த மூலிகை காற்றையும் சுவாசிச்சுக்கிட்டே நீங்கள் அந்த மலையில் ட்ராவல் பண்ணலாம் ஓகே நான் சாமியோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் பூசாரி எங்கூட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாருன்னா ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க வனவிலங்குகள் அச்சுறுத்தல் காரணமாக அவங்க வந்து குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் நம்ம மக்களோட கைவனத்தில் சப்பாத்தி களியை கூட விடல அவங்க அங்கே கூட அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏகப்பட்ட நேம்ஸ் வந்து அதில் எழுதியிருந்தாங்க நம்ம அஜித் விஜய் சார் கூட பேரோ கூட அவங்க இதில் எழுதியிருந்தாங்க ஸோ நீங்கள் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஸ்டோரி அதில் விட்டோம் ஓகே அவங்க வனவிலங்குகள் அச்சுறுத்தில் போய் அவங்க குட்டி பொண்ணாக போய் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டா அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அதை குகை விட்டு வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மக்கள் போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு சுயம்புவாக ஒரு கல் மட்டும் வந்திருந்துச்சு இது தாங்க ஸ்டெப்ஸு கோயிலில் ஸ்டெப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நாங்கள் போன டைமில் நாகப்பாம்பு வேற வந்துருச்சு கரெக்டாக என் சின்ன பொண்ணு மேலே ஏறுறா அந்த பாம்பு பாப்பா கால் பக்கத்துலேயே கிராஸ் ஆகுது அவள் பார்த்து பயந்துட்டாமா அப்படின்னு கத்திட்டு பயந்துட்டு திரும்பி பார்க்குறான் அம்மா பாம்பு அப்படின்ட்டா ஏன்னா எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் நிறைய பாம்புகள் பார்த்து அவளுக்கு பழகிருச்சு ஸோ குட்டியாக இருந்தால் கூட அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இருந்தால் நாங்கள் சரி அப்படின்ட்டு அதை ஒரு சின்ன நாகம்தான் ஓகே நாங்கள் அதை ஒரு படம் எடுத்தோம் கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்தோம் அது எப்படி மேலே போகிறதுன்னு தெரியல நாங்கள் வேற இருந்ததுக்கு நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணல திடீர்னு பார்த்து என்னை பார்த்து க்ராஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நான் பயந்துட்டு ஓடிட்டேன் ஓகே மறுபடியும் வந்து நான் மறுபடியும் எடுத்துட்ருக்கேன் அப்படியே ஒளிஞ்சவங்க தான் திரும்பி வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த
குட்டி கல்லாக பார்த்துட்டு ஓகே அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க நேம் வச்சு பொன்னுத்த அம்மன் அப்படிங்கிற நேம் வச்சு அது ஒரு டெம்பிளாக வந்துருச்சு. இவ்வளோ தூரமும் அந்த பாம்பு போன இடம் பாருங்கள், வேல் மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த நெளிஞ்சு நெளிஞ்சு போன இடம் பார்த்திங்கன்னா அம்மனோட வேல் மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதை கை வச்சு களைச்சி கூட பார்த்தேன், ஒரு வேளை யாராவது வரைஞ்சது அந்த மேலே மண் மாதிரி இருக்கும்னு வரைஞ்சி கை வச்சு களைச்சி பார்த்தேன், அது போயிடுச்சு. அந்த நேரம் எந்த பிக்கும் இல்லை, அவ்வளோதான் பாம்பு அதுலேருந்து குட்டி ஹோல்குள்ளே போயிருச்சு. இதுதான் மேலே வியூ. இங்கே பொங்கல் வைக்கிறதுக்குன்னு இடம்லாம் இருக்குதுங்க. இதுதான் மண்டபம், மண்டபம் மண்டபம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பாறைகள் இருக்குது. இதை வந்து மேலே இதுலேருந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போனால் தான் நம்மளோட டெம்பிள் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் தான், மலை மேலே இருக்கிற மரங்கள் தான், அழகாக இருந்துச்சு. இதுதான் நம்ம கோயில், அந்த கோபுரம் தெரியுதுல்ல அதுதான் கோயில். இது மண்டபம், சாப்பிட்றதுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் கீழே பார்த்திங்கன்னா இதுதான் ஓவரால் வியூ. அப்படி வந்த அம்மன் தான் இந்த பொன்னுத்து அம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் நல்லா வேண்டிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த தண்ணி, மலை மேலே இருந்து வர தண்ணி. தண்ணி பக்கத்தில் தெரியல, அந்த குட்டி ஹோலில் தான் அம்மன் போய் பயந்து ஒளிஞ்சிக்கிட்ட அந்த இடம், அங்கே தான் வந்து அவங்க சுயம்புவாக இருக்காங்க. இந்த கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாதேவன், அப்புறம் ஆஞ்சநேயர், அப்புறம் முருகர், அப்புறம் நம்ம விக்னேஸ்வரர், இவங்களுக்கான டெம்பிள் கோபுரங்கள் தான். நீங்கள் மேலே இருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகிறோம். போனதே நம்ம போய் ஃபஸ்ட்டு விநாயகரை சுற்றி கும்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொன்னுத்தம்மனை தரிசிக்க போகலாம். இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன கோயில், ரொம்ப சுற்றி இருக்கிற மலை, தண்ணி, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கோயிலில். நான் ஏகப்பட்ட சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீ மேக்கப் தவிர நீ டெம்பிள் போகிற விலாக் தான் நீ அதிகமாக போடுற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நான் விருப்பப்படுறேன். ஸோ என் ஃபஸ்ட்டு என் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டெம்பிள் போகிறது, இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கோயில். நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் அப்பப்போ வந்து நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் விநாயகரை கும்பிட்டாச்சு, உள்ளே சுற்றி கும்பிட்டாச்சு. இதுதான் விநாயகருக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேலே மண்டபம் பார்த்தோம் இல்லையா, அந்த மண்டபத்தோட கீழே வியூ இதுதான். அந்த அருவியிலேருந்து வர தண்ணி இந்த கேப்பில் போய் மறுபடியும் கீழே காட்டு பகுதிக்கு போகுது. அவ்வளோதான், அந்த காட்டு பகுதிக்கு போகுது பார்த்திங்களா, மராச்செடிக்கு. ரொம்ப 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 ஒரு என்டர்டெய்னிங் மிக்க ஒரு பிளேஸாகவும் இதை சொல்லலாம். ஃபேமிலிக்கு முருகர், அப்புறம் நடுவில் மகாதேவன், லாஸ்ட்டில் விநாயகர், அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். நான் வாய்ஸ் கொடுக்குறப்போ நான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் மியூட் பண்ணலை, நான் அப்படியே தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அந்த அருவியிலேருந்து தண்ணி விழுகிற சவுண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை மியூட் பண்ணாமல் என் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளம்சியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கன்னிமார் கருப்பராயர் டெம்பிள், நம்ம பாறை, நம்ம அம்மன் பாறைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நம்ம கடவுள். அந்த நந்தி தெய்வத்துக்கு மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு வியூ தெரியும், அதுதான் வந்து இந்த பத்தடி நீளமுள்ள ஒரு பாம்பு. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோடு மாதிரி. ஏன்னா ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா, ஸோ நான் அப்படி காமிச்சிருக்கேன். இது அம்மனுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு, இது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே இந்த கிணறு இருக்குது. அதில் சூடம் கொளுத்தி வச்சாங்க, அந்த தண்ணியில் அப்படியே மிதந்தது. இப்படி பல ஆச்சரியம் மிக்க ஒரு கோயில் தான் நம்ம பொன்னுத்து அம்மன் கோயில். பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் அப்படியே மிதக்குது, அந்த சூடம் அணையாமல் அப்படியே ரவுண்ட் அடித்து காமிக்குது. எவ்வளோ பவர்ஃபுல் காட் பார்த்திங்க. அந்த கிணத்துலேருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி, அருவியிலேருந்து தண்ணி வர்றது, மலையிலேருந்து வர தண்ணி, இந்த பைப்லேருந்து வர்றது, கிணத்துலேருந்து வர தண்ணி. ஸோ இது வந்து அம்மன் கோயிலுக்கு மேலே போகிற ஒரு வழி. இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர், நாராயணன் இப்படிப்பட்ட தெய்வங்கள் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா
இதுவும் நம்ம அந்த அருவியில் விழுகிற தனி வந்து நீங்கள் மலை மேலே இருந்து தான் இந்த அருவியில் வந்து விழுகும். அதையும் நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ அந்த மலையெல்லாம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மறுபடியும் நான் அந்த காமிச்சலையா ஸ்டெப்ஸ்க்கு வந்து அங்கேயும் விநாயகர் நாராயணன் அவரங்கள்லாம் இருக்காங்க, அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மலையில் எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது சைடு பார்த்தீங்கன்னா இப்படி பாறைகளெல்லாம் இருக்குது. அங்கே ஆஸ் யூஷுவல் எப்போ போல் அவங்க ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, திருச்சி சம்பளம் எழுதியிருந்தாங்க. இது ஓவரால் அந்த மலை வியூ. நாங்கள் மேலே ஏறினோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவளை வெள்ளை நேரத்தில் வந்து தவளை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது இறந்து போய் பின்னாடி திரும்பி படுத்துட்டு இருந்தது. அதுதான் வெள்ளை கலரில் தவளை தவளைன்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த லஞ்ச் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நான் வந்து இட்லி குழம்பு அப்புறம் காய்கறி சாப்பாடு இப்படி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். ரொம்ப ஜாலியாக இருந்துங்க அந்த டே ஃபுல்லாக, ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் நாங்கள் வந்து இருந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எங்களோட டாக் அதுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் அவளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் நான் நினச்ச மாதிரி அவளுக்கு எந்தவித சளியும் பிடிக்கல, மாறாக வந்து அவளுக்கு சளி பிடிச்சிருந்த தொந்தரவு கூட சரியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னை தண்ணியில் இழுக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு, நான் தண்ணியில் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். பட் எப்படியோ என்னை இறங்க வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஓகே, அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஐயோ எனக்கு ரொம்ப சின்ன, ஐயோ ரொம்ப அனுசியா இங்கேதான் அம்மனுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் சை நீ பாய் சுன் பாய் பாய்.